வணக்கம். வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அடே மனிதா, இதுதான் வாழ்க்கை. தனது குடும்பம் என்ற ஒரு 10 பேர், தனது நண்பனும் பகைவனும் என்ற 10 பேர், தனது தொழிலில் ஒரு 10 பேர், தனது வீதியில் ஒரு 10 பேர், தனது ஜாதியில் ஒரு 60 பேர், இந்த 100 பேரின் நடுவில் தன்னை உயர்த்தி காட்டிக் கொள்வதும், பாசமாக, நட்பாக, அன்பாக, வீரனாக, நல்லவனாக காட்டிக்கொள்வதுமே மனித வாழ்வின் குறிக்கோள் என்று இந்த சமுதாயம் மனிதர்களுக்கு போதிக்கிறது. எல்லாவற்றையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதைவிட ஒருபடியேனும் அதிகமாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் மதிப்பு என்ற போலியான வாழ்க்கை கட்டாயப்படுத்துகிறது. அவன் இப்படி, இவன் இப்படி என்று பிறரை விமர்சனம் செய்ய சொல்கிறது. பொருளாதார ரீதியாக தன்னிறைவடைந்ததும் பிறரை ஏளனமாக, கேவலமாக நினைக்கச் சொல்கிறது. இந்த 100 பேரின் நடுவில் ஏற்படும் அவமானமும் கோபமும் கௌரவமும் மட்டுமே ஒருவனை பாதிக்கின்றன. இதற்காக தன்னுடைய அத்தனை ஆசாபாசங்களையும் அடக்கி வைத்து மனித ஜடமாக வாழும் பலருக்கு இந்த பூமி பந்து 700 கோடி மக்களால் ஆனது என்பது தெரியவில்லை. அடி, என்னுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார் என்பது எனக்கு தெரியாது. எப்படி வாழ்ந்தார் என்பதும் எனக்கு தெரியாது. அவர் நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாது. அவர் பெயர் கூட எங்கள் தெருவில் பலருக்கு தெரியாது. எங்கள் ஊரில் யாருக்குமே தெரியாது. இந்த நிலை எனக்கும் ஒரு நாள் வரும். நான் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் அத்தனையும் ஒரு காலகட்டத்தில் மறையும். ஆக எதற்காக இந்த 100 பேரின் அங்கீகாரத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும்? யார் இவர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வர வேண்டும், வரக்கூடாது என்பதை தீர்மானிக்க இவர்கள் யார்? நான் இன்னும 1000 ஆண்டுகளுக்கு வாழப்போவதில்லை. அதிகபட்சம் இன்னும் சில ஆண்டுகள், அதுவும் வெகு தொலைவில் இல்லை. சர்வமும் ஒரு நாள் அழியும். மனித வாழ்க்கை அற்புதமானது, அழகானது. தத்தமது வாழ்க்கையை யாரும் போலியாக வீணடித்து விடாதீர்கள். வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான், தோற்றால் பரவாயில்லை. ஆனால் பங்கெடுக்காமலேயே அழிந்து விடாதீர்கள். நம் தாத்தாவின் தாத்தாவை நாம் பார்த்ததில்லை, அதே போல் நம் பேரனின் பேரனையும் நாம் பார்க்கப் போவதில்லை. இதுதான் வாழ்க்கை. பிறரை வஞ்சிக்காமல், தொந்தரவு செய்யாமல், எவ்வளவு இயலமோ அவ்வளவு மகிழ்ச்சியாய் வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே. நன்றி. சுரேஷ், கோவையிலிருந்து.